பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அந்த மாதிரில போர்ட் பிளேயர் அந்த இடத்துல, அந்த கார்டனில் இந்த டேங்கை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இது 1970 வருஷம் சென்னை ஆவடி டேங்க் ஃபேக்டரியில் தயாரிக்கப்பட்ட விஜயந்தா என்கிற அந்த டேங்க் இது. 1971 பாகிஸ்தான் இந்தியா யுத்தத்தில் இந்த டேங்க் பயன்படுத்தப்பட்டு வெற்றி பெற்று இருக்கிறது. அதை நினைவு கூறும்படி இந்த டேங்கை இந்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஒரு தேசத்தின் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவி, ஒரு யுத்த கருவி. யுத்தத்தில் இது நம் தேசத்தின் பாதுகாப்புக்காக யுத்தம் பண்ணி இருக்கிறது. இன்னைக்கு நினைவுக்காக இதை வைத்திருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன வசனம் சொல்றாரு? 91:11 வசனத்துல, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஆண்டவர் வந்து நம்மை பாதுகாக்கிறதுல அக்கறை உள்ள ஒரு தேவன். ஒரு தேசத்துக்கு எப்படி பாதுகாப்பு ரொம்ப அவசியமோ அதுக்குதான் இராணுவம். இராணுவத்துல பயன்படுத்தக்கூடிய டேங்கு, இது மாதிரி உள்ள கருவிகள், அது மாதிரி விமானம் தாங்கிய கப்பல், அது மாதிரி போர் விமானங்கள், இதெல்லாம் எதுக்காக? ஒரு தேசத்தை பாதுகாக்க. அப்ப அதெல்லாம் இருந்தாதான் தேசம் பாதுகாப்பா இருக்க முடியும். நமக்கு இந்த உலகத்துல நிறைய ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. ஆவிக்குரிய உலகத்துல மறைந்திருந்து செயல்படுகிற எதிரி இருக்கிறான், பொல்லாத சாத்தான். அப்ப நமக்கு பாதுகாப்பு தேவை. இந்த பொல்லாத உலகத்துல, சாத்தானுடைய கிரிகள் நிறைந்த உலகத்துல நம்ம சேஃபா இருக்கணுமானா பாதுகாப்பு தேவை. அதற்கு ஆண்டவர் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவர்கள் சூழ பாளையம் இறங்கி நம்மளை பாதுகாக்கிறாங்க. இப்போ எப்படி இராணுவ வீரர்கள் நம் தேசத்தின் எல்லை முழுவதும் சுத்திலும் இருப்பாங்க, எதிரி உள்ளே வந்து விடாதபடி, அதே மாதிரி தான் ஆண்டவர் தம்முடைய தூதர்களை நமக்காக நியமித்து நம்மளை சுற்றிலும் அவங்க பாளையம் இறங்கி பாதுகாப்பாங்க. நம்முடைய எல்லைக்குள்ள சாத்தான் நுழைய ஆரம்பிச்சாலே அவங்க தடுத்துருவாங்க. நம்மை தொட முடியாதபடி, சேதப்படுத்த முடியாதபடி தூதர்கள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். நான் பிரயாணப்படும் போது பல இடங்களுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே, எனக்காக நீர் ஏற்படுத்தி இருக்கிற தேவ தூதர்களுக்கு ஆய் ஸ்தோத்திரம். இந்த வாகனத்தை சுற்றிலும் தேவ தூதர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற காய் ஸ்தோத்திரம். இந்த விமானத்தில் நான் பிரயாணப்படுகிறேன், என்னை பாதுகாக்க தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு தூதர்கள் என்னை சுற்றிலும் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி அடிக்கடி நான் தேவனை துதித்து கொண்டே இருப்பேன். என்ன வசனம் சொல்லுது? நான் அதை விசுவாசிக்கிறேன். அதை அறிக்கையிட அறிக்கையிட அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பாதுகாக்க முடிய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அவள் சூழ பாளையம் இறங்கி எங்களை பாதுகாக்கிறாங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, என்னுடைய மகன் மகள் கல்லூரிக்கு போறாங்க, அவங்களை பாதுகாக்க முடிய தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். அவங்க கூடவே இருந்து பாதுகாக்கிறாங்க. நான் ஸ்தோத்திரம் துதித்து பாருங்க. தேவ பிரசன்னத்தை, தேவதூதருடைய பிரசன்னத்தை உணர முடியும். தேவ தூதர்களை துதிக்க கூடாது, தேவ தூதர்களை நமக்காக தந்திருக்கிற கர்த்தரை நம்ம துதிக்க வேண்டும். அதனால இந்த நாளில நம்மை பாதுகாக்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறபடியால் மகிழ்ச்சியோடு அவரை துதிங்க. அவர் நமக்காக நியமித்திருக்கிற தூதர்களுக்காக அவரை துதிங்க. தேவதூதருடைய பிரசன்னம் எப்போதும் உங்களோடு இருந்து பாதுகாக்கும். தகப்பனே, எனக்காக, என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, எனக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாக்க உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு இருக்கிறீர். அதற்காய் நன்றி. அவங்க சூழ பாளையம் இறங்கி என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்த எல்லாரையும் பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் அதை விசுவாசிக்கிறேன். எப்பவும் கூட இருந்து பாதுகாக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கும் யாரும் எனக்கு தீமை செய்யாதபடி என்னை பாதுகாக்க தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து விட்டீர், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.